ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாத உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம பொதுவாக சமைச்ச உணவுப் பொருட்களையும் சமைக்க பயன்படுத்துகிற உணவுப் பொருளையும் தான் நம்ம வச்சுருப்போம். ஆனால் சில உணவுப் பொருட்களை நம்ம வைக்கும்போது அதோட உண்மையான ஆரோக்கியமான தன்மை மாறி அது வந்து நச்சு பொருளாக மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் சில பொருட்களை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெங்காயம். வெங்காயம் வந்து கண்டிப்பாக காற்றோட்டமான சூழலில் இருந்தால் மட்டும்தான் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வெங்காயம் வாங்கிட்டு வரும்போது பாலித்தீன் பைகளை அடைச்சி நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை பரப்பி காற்றோட்டமான இடத்துல வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப நாள் வச்சு பயன்படுத்தலாம். இதை வந்து கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தக்கூடாது. அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண வெங்காயம் சீக்கிரமே கெட்டு போயிடும். அது சமையலுக்கு பயன்படுத்தினாலும் டேஸ்ட் வந்து கொடுக்காது. அடுத்தது வெள்ளைப்பூடு. வெள்ளைப்பூடை வந்து எப்பவுமே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து பூஞ்சை பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் எவ்வளோ தான் வெள்ளைப்பூடு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தினாலும் அது சீக்கிரமே வந்து கெட்டு போயிடும். வெள்ளைப்பூடு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா அதையும் வந்து காற்றோட்டமான சூழலில் தான் வைக்கணும். வீணாக போகாமல் இருக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம பல்லு பல்லாக பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். உலகத்துலேயே கெட்டு போகாத ஒரு உணவுப் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தேன் தான். ஆனால் இப்போ நம்ம கடைகளில் வாங்கிட்டு வர தேனோட டேஸ்ட்டும் கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் வந்து இப்போ கடைகளில் ஆட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட தேனை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து நச்சுத்தன்மை உள்ள இதாக மாறிடும். ஸோ இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட ஆரோக்கியமும் சீக்கிரமாகவே கெட்டு போக ஆரம்பிச்சிடும். அதனால எக்காரணத்தை கொண்டு தேனை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தக்கூடாது. உருளைக்கிழங்கு வாங்கும்போது அதில் பச்சை நிறத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வாங்கக்கூடாது. வேறு விட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி உருளைக்கிழங்கையும் நம்ம வாங்கி பயன்படுத்தக்கூடாது. சில பேர் வந்து காய்களை வந்து வெட்டி பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக முத நாளே வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அப்படி வந்து உருளைக்கிழங்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கெட்டு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருக்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.